வெல்கம் டு சுஜாஸ் டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்டில் பண்ணலாம், டேஸ்டியாக அதே டைம் ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது. என்னோட சேனல் நீங்கள் இதுவரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே டைம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வந்த வீடியோ போகலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு 4 அயல மீனை நீட்டாக நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கின் ரிமூவ் பண்ணி நம்மட ஃப்ரை பண்ணும்போது நம்ம நல்ல மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷில் நல்லா பிடிக்கும். அப்போ அதோடய டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ண தெரியலைன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதை பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 12 நம்பர்ஸ் பல்லு பூண்டு வேணும். நான் சின்னதும் பெருசும் ஆனதுனால ஒரு 15 வச்சுருக்கு. நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 12 நம்பர் போதும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 லீஃப் ஒரு வாசத்துக்கு தான் கறிவேப்பிலா, அப்புறம் 4 சின்ன வெங்காயம், 1 பிஞ்சளவு மஞ்சத்தூள், 1 பிஞ்சளவு ஜீரகம், 1 பிஞ்சளவு சோம்பு, 1 சின்ன பீஸ் இஞ்சி, இவ்வளவும் தேவை. நீங்கள் நினைக்கும் சோம்பு ஜீரகெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு எதுக்குன்னு. இது போடும்போது அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்காது, நல்ல வாசமும் இருக்கும். ப்ளஸ் இந்த சோம்பில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, அந்த ஸ்வீட்னஸும் நம்மளோட ஃப்ரையில் வரும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பெப்பரும் ஜீரகமும் சோம்பும் மிக்சியில் தருதரா பொடிச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பவுடராட்டம் பொடிக்கக்கூடாது, தருதரா பொடிச்சிட்டு வரலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. இனி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் பூண்டும் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கலாம் 1 நிமிஷம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பும் போடணும். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப மஷியாட்டம் இல்லை, கொஞ்சம் துருதுரா தான். இனி இது ஃபிஷ் மேலே தேய்ச்சி பிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதே மாதிரி நல்லா தேய்ச்சி பிடிக்கணும். தேய்ச்சி பிடிக்கும்போது தான் உள்ள எல்லாமே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க, இதே மாதிரி உள்ளே எல்லாம் நல்லா பிடிக்கணும். ஓகே, எல்லா ஃபிஷ்ஷும் நீட்டாக நான் மசாலா எல்லாம் புரட்டி வச்சாச்சு. இனி இதுவரை 1/2 ஹவர் நமக்கு அடைச்சி மாற்றி வைக்கலாம். மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷுக்குள்ளே பிடிக்கணும் இல்லை, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். 1/2 ஹவர் வைக்க முடியலைன்னா 10 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் இதை மேக்னேட் பண்ணி கொஞ்சம் மாற்றி வச்சுருங்க, அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட் வரும். இவ்வளோதான், 1/2 ஹவராக மாற்றி வச்சுருந்தா ஃபிஷ்ஷு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ரையிங் பேனில் 1/5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு நீ இந்த ஃபிஷ்ஷை அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து இது வந்து ரொம்ப ஆயிலு ஃபிஷ் மேலே வரும் மாதிரி எல்லாம் போடக்கூடாது. ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். கம்மியாக மீன்ஸ் ஒரு ஃபிஷ்ஷோட கீழே நிற்கணும் இந்த மாதிரி ஆயில், ஃபிஷ்ஷுக்கு மேலே வர வேண்டாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே நான் ஆயில் எண்ணெயில் போட்டாச்சு. இனி இதை ஒரு 1 மினிட் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நமக்கு ஒன்று வேக வைக்கலாம். 1 மினிட் ஆயாச்சு. இனி இதோட பேனோட மூடி எடுத்து மாற்றிட்டு இனி நமக்கு ஃப்ளேம் வந்து ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்மில் மாற்றிடணும். இனி அது சிம்மில் இருந்து வேகணும். 7 மினிட்ஸ் ஆயாச்சு. இனி இந்த ஃபிஷ்ஷை எல்லாம் நமக்கு திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி எடுத்து திருப்பி போடணும். பார்த்தீங்களா, இது நான் ஃபிஷ்ஷு வறுத்து நல்ல பழக்கமான பேனு தான். நல்ல பழக்கமான பேனாக இருந்தால் ஈஸியாக இது மாதிரி இலகி வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபிஷ் அப்படியே சில பேனில் ஒட்டி பிடிக்கும் புதுசாக இருந்துச்சுன்னா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்து மாற்றி வச்சு இதோட ஹீட்டு போனதுக்கப்புறம் திருப்பி போட்டால் போதும்.
இல்லைன்னா உங்களோட தோசைக்கல்லே யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆயாச்சு, ஆனால் இனியும் அது ரெடி ஆகலை. எப்படி தெரியுங்களா, இதை நுர நுரையாக இருக்குல்ல எல்லோ கலரில், அதனால் அது இது ரெடி ஆகலை. ரெடி ஆகும்போது இந்த நுரையெல்லாம் மாறி அது காம் ஆயிரும், இந்த சப்தமே கொஞ்சம் கம்மியாயிரும். அப்புறம் நான் ஒன்றும் சொல்ல விட்டாச்சு, நான் யூஸ் பண்ணிய ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் ஏதாவது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் தேங்காய் எண்ணெயிலே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், ஒரு வாசமும் இருக்கும். இப்போது ஆயில் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, எல்லா ஆயிலுமே ஃபிஷ் அப்சார்ப் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே நமக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். திருப்பி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லா ஃபிஷ்னா சிம்மில் இல்லை, அதனால தான் லேட் ஆகுது. சிம்மில் வேகம் வந்தால் ஃபிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டு. இப்போ வந்து நமக்கு இதே டைம் நமக்கு மாற்றிடலாம், ஃபிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி தான். ஆனால் ரெஸ்டாரண்ட்லெல்லாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கறிவேப்பில எல்லாம் போட்டு வைக்கும் ஒரு தனி டேஸ்ட்டு தானே, அது எப்படின்னு இது கூட நான் காமிச்சு தரேன். இந்த ஃபிஷ்ஷை ஓரமாக இப்படி கொஞ்சம் மாற்றிடணும், சென்டர் போர்ஷனை கொஞ்சம் காலியாக விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி மாற்றிட்டு சென்டர் போர்ஷன் காலியாக இருக்குல்ல. இப்போ நமக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னது சின்னதாக கட் பண்ணி மாற்றி வச்சிருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஜாஸ்தி போட வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷோட சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் ஆயிலாக இருக்குல்ல அது போட்டு, இதே டைம் ஃபிஷ் கரிஞ்சு போகாது, ஏன்னா அது சிம்பிள் தான் இருக்குது, ஃப்ளேம் கம்மி தான். அது போக அது கொஞ்சம் நம்மளோட பேனோட ஓரமாக தானே இருக்குது, அதனால் ஒன்றும் ஆகாது. இதையும் போட்டு இது கூட இது கொஞ்சம் கறிவேப்பிலை கறியில் யூஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட மசாலா எல்லாம் இதுக்குள்ளே இருக்குல்ல, இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு நல்ல குக்கொன்னும் ஆக வேண்டாம், ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். இந்த பெரிய வெங்காயம் கறி லீவ்ஸும் ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். பாருங்கள் எப்படின்னு ஒரு 1 or 2 மினிட்ஸ் இப்படி பண்ணியா போதும். 2 மினிட்ஸ் ஆயாச்சு, போதும், இதே ஸ்டேஜ் போதும். இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா நமக்கு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு வேண்டான்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும், இந்த ஃபிஷ்ஷோடய நிப்பாட்டிடுங்க. நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் கிடைக்கும்ல, அதே மாதிரி வேணும்னா இந்த வெங்காயம் கறிவேப்பிலையும் போட்டு இதே மாதிரி லாஸ்ட்டில் அந்த ஃபிஷ் மசாலாவில் போட்டு நல்லா ஒன்று ஒரு 2 மினிட்ஸ் போட்டு ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு வேற, நல்ல தனி டேஸ்ட். இந்த எல்லா மசாலையும் நமக்கு இந்த ஃபிஷ் மேலே போட்டுருங்க. இப்போ அழகான ஃபிஷ் ஃப்ரை ரெடியாயிருக்கு. எல்லா ஃபிஷ் ஃப்ரையுமே நான் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாக அதை பியூட்டிஃபை பண்ணி வேற வச்சுருக்கேன். இதோட ஒரு பீஸ் எடுத்து இதோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் உங்களை காமிக்கிறேன். ஒரு ஸ்லைஸு பெரிய வெங்காயம், 2 கறிவேப்பிலை எடுத்து வச்சுட்டு இதோட டேஸ்ட்டு காமிக்கிறேன். இது என்னோட லஞ்சு டைம், அப்போ நான் இந்த லஞ்ச் கூட இந்த ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட போகிறேன். இதோட டேஸ்ட்டு டெக்ஸ்டரும் ஃபஸ்ட்டு உங்களை காமிக்கிறேன். ஒரு பீஸு இப்படி எடுத்து கொஞ்சம் மசாலா வச்சு இப்படி சாப்பிடணும், செம்மையான டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இதோட ஃபீட்பேக் எனக்கு தெரிவிச்சுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ வாட்ச் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் நல்ல நல்ல ரெசிபியுமே நான் உங்களையே சந்திக்கிறேன். பை.